அன்பு நேயர்களே வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒன்றாம் எண்காரர்களுடைய பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒன்றாம் எண்காரர்களுடைய குணாதிசயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெர்ரராக தெரியும் எல்லாருக்கும், ஆனால் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேர்மை, உத்தம குணம், விடாமுயற்சி, சிறப்பான நிர்வாக திறமை, இதெல்லாம் இந்த ஒன்றாம் எண்காரர்களுக்கு உண்டு. இதனால தான் பார்த்திங்கன்னா உலகத்தில் ஒன்றாம் எண்காரர்களுக்கு ஒரு தனித்துவமான இடம் உண்டு. நம்பர் ஒன்றா இருக்கு இல்லையா, நீதி தவறாத நடவடிக்கை அவர்கள். நிறைய ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு இந்த ஒன்றாம் எண்காரர்கள் இருப்பாங்க. 1-10 அந்த 19 தேதியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி எண்கள் பையன் அமைந்தவர் சுய கௌரவத்துடன் கூடிய செயல்பாடுகள், இவருடைய கம்பீரமான நடை உடை பாவனை முக வசீகரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் இவருக்கு தனித்துவத்தை தரும், அதனால மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும். எடுத்த காரியத்தை பாதியில் விடுறதே இல்லை, விடாமல் அது என்ன விளையாடும் சரி அதை அவங்க முடிச்சுட்டு தான் மறுவேலை, அப்போ தான் நிம்மதியாக திட்டம் போட்டு தடுமாற்றமின்றி தன்னுடைய வேலைகளை முடிப்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி வீரராக திகழ்வது இவர்களுடைய செல்வாக்கை மேலும் அதிகரிக்கும். தலைமைத்துவ குணம் இவர்களின் வெற்றிக்கு முன்னும் பின்னும் கடந்து முன்னாலே வரும் பின்னாலே வரும், இதனால் ஒரு ஸ்டேபிளாக இவர்களை வைத்துக்கொண்டே இருக்கும். அதனால் தலைமைத்துவ குணம் வந்து இவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அற்புத விஷயங்களை பண்ணிக்கிட்டு தன் இஷ்டப்படி எல்லோரும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் இவங்கிட்ட வந்து ஒரு மாறுதலான குணம். அதை மட்டும் திருத்தி கொண்டால் கண்டிப்பாக இவர்கள் என்றும் நம்ம ஒரு ஒன்று தான் வாழ்க்கை. இப்போ ஒன்றாம் எண்காரர்களுடைய இந்த ஆண்டு பலன்களை நம்ம பார்ப்போம். அதாவது 2021 ஆண்டு பலன்களை இந்த ஒன்றாம் எண்காரர்களுக்கு பார்ப்போம். எந்த ஒரு இடத்துல நம்பர் ஒன்றா திகழும் இவர்கள் 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் இவர்கள் பிறந்தவர்களாக இருப்பாங்க. அல்லது AIJQY இந்த முதல் எழுத்துக்களில் பெயரில் அமைந்தவர்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஆரம்பம், அப்துல் கலாம், ஆரோக்கியம் இப்படின்ற அந்த முதல் எழுத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதிரி பலன்கள் ஏற்படும். அதற்கு அடுத்தபடி ஒன்றாம் எண்ணாக பெயர் எண்ணெய், அதாவது பெயர் நம்பர் கூட்டுனா அந்த 1 வந்துடும். இப்போ ஐயா திரு எம் கருணாநிதி அவர்கள் வந்து 37, 1 ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நம்பர் 37, இது மாதிரி 19, 28, 37, 46, 55 இந்த மாதிரி பெயர் எண்கள் அமைந்திருந்தால் இந்த ஆண்டில் வாழ்வில் வசதி வாய்ப்புகளை வாரி வழங்கப் போகிறது, ரொம்ப தயாராக இருக்கும். விஞ்ஞான கணக்கின்படி நாம் வாழும் பூமியின் அருகில் உள்ள அதாவது புதன், அந்த புதனுக்கும் இந்த எர்த் நம்ம பூமிக்கும் மிக அருகில் இருப்பதால் இந்த புதனுக்கு தான் 5ஆம் எண். அந்த 5ஆம் எண் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய இந்த 5ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை இந்த ஆண்டு தரப்போகுது, நிச்சயமாக தரும். கல்வி வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, திருமணம், வீடு கட்டுதல், வாகனங்களை வாங்குதல், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், அரசாங்க அலுவலர்களுக்கு புதிய பதவிகள், அல்லது ஏற்கனவே சாதாரண பதவியில் இருப்பவர்களுக்கு பெரும் பதவிகள், இவைகளெல்லாம் நிச்சயம் உண்டு. பூமியிலிருந்து இந்த புதன் 5ஆம் எண்காரர் வந்து இருக்கக்கூடிய கிலோமீட்டர் 9.5 கோடி கிலோமீட்டரில் இருந்தாலும் கூட அது நமக்கு அருகாமையில் இருக்குது. அதனால இந்த ஆற்றல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். மிக பிரபலமான ஒரு அறிஞர், நம்ம தமிழகத்தைச் சேர்ந்தவர் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் 10ஆம் தேதியில் பிறந்திருக்காங்க. அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி பில் கிளிண்டன் 19/8/1946 பிறந்திருக்காங்க. இப்படி பிறந்தவர்கள் எல்லாம் இந்த 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் இவ்வளவு புகழ் பெற்றவர்கள் வந்திருக்காங்க. அதனால நீங்களும் நிச்சயமாக இந்த 2021 பெரும் புகழ் அடைய முடியும். உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்றது நீங்க கேட்டமைக்கு மிகுந்த நன்றி, வணக்கம்.